வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ். நான் உங்கள் திருவண்ணாமலை சத்யராஜ். இன்றைக்கி திருவண்ணாமலையில் மயான சூறை, அதாவது நாங்களாம் எப்படி சொல்லுவோம்னா மசான கொள்ளை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மசான சூறை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மயான சூறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல பேர்களால் அழைக்கப்படும் இந்த நிகழ்வு இன்றைக்கி மார்ச் 9 அன்னைக்கு திருவண்ணாமலை நடைபெறுகிறது. இங்கே காமராஜர் சிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் திருக்கோயிலில் ரொம்ப கோலாகலமாக அது நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு பதிவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமலை வலிச்சிச்சா? ஆனா பொறுத்துக்கிட்டீங்களா? எத்தனை படி இருக்கீங்க? ஓகே, என்ன வேண்டுதலா? யார் குத்தி விட்டாங்க? அப்பா. அவர் அப்பாவே குத்தி விட்டாரா? சூப்பர் சூப்பர். உங்க பேரு? யுவந்திகா. என்ன வேஷம் இது? காளி. காளி வேஷம். உங்க பேரு என்ன? சைனாதன். எத்தனை படி இருக்கீங்க? 1வது. இது என்ன வேஷம்? கிருஷ்ண வேஷம். கிருஷ்ண வேஷமா? இது முத வருஷமா இல்ல முன்னாடி பண்ணிருக்கீங்களா? அதாவது நோய்பட்டவங்க அதில் ஒரு வேண்டுதல் உடம்பு சரியாகிறாங்களா, அதுக்காக அந்த ஆத்தா இது வச்சுன்னு எல்லாம் பழம் கொடுத்துறாங்கண்ணா. இப்போ வேண்டுதல் அதுனா இப்போ ஏற்கனவே நடந்ததுக்கு நன்றி சொல்கிற மாதிரியா, இல்லை எப்போ நடக்கணுன்றதுக்காக? அதாவது நடந்து முடிஞ்சதுக்கோசரம் அந்த ஆத்தாவுக்கு அந்த பிரார்த்தனை இது பண்ணுறாங்கண்ணா. இப்போ நீங்கள் இது வரைக்கும் குத்துனதில் ஹையஸ்ட்டாக எவ்வளோ பழம் குத்துறீங்க? ஒரு 700 பழம் வரையும் குத்திருந்தேன். 700 பழம். 700 பழம். அந்த அளவுக்கு உடம்பு தாங்குது? ஆ, தாங்குதுண்ணா. 700 பழம். ஓகே. இப்போ இது சர்வீஸாக பண்ணுறீங்களா இல்லை எப்படி? அது வந்து அந்த ஆத்தாவுக்கு நம்மளுக்காக சொல்லிடுறாங்க, நம்ம குத்தி விட்றேன். சரி சார். நம்ம மகேஷ். ரொம்ப நன்றி. உங்கள் பேர்? என் பேர் ஆனஸ்ட்ண்ணா. எங்கேருந்து வரீங்க? மாரியம்மன். ஓகே. இப்போ எத்தனை பழம் குத்திருக்கீங்க? 750 பழம். 750 பழம். நான் இது வரைக்கும் கேட்டதில் இதுதான் ஹையஸ்ட்டாக சொல்லியிருக்கீங்க. ஆமாண்ணா. 800 பழம் வாங்கினேன். பழம் பெருசாக இதுன்னு 750 பழம் குத்திங்க. சின்ன பழமாக இருந்தால் 800 பழம் குத்திருக்கீங்க. எத்தனை வருஷமாக குத்திட்டுருக்கீங்க? நான் கருத்தஞ்சேருந்து குத்தினுக்கிறேன். சரி சரி. வேண்டுதலுக்காக? ஆ, வேண்டுதல். பார்க்கறதுக்கே நல்லா கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. ஆனால் எத்தனை வருஷமான இந்த பழம் குத்துறவை பார்க்குறீங்க? ஒரு 10 வருஷமா பாருங்க. நான் வந்து விடையால 3 மணிலேருந்து குத்துறீங்க. ஒரு உடம்புல இதோட 4 பேர் குத்திட்டேன். ஒரு உடம்புல அதிகம் 500 குத்திக்கிறேன். 500 டிஸ்டர்ப் பண்ணதுல நீங்கள் பாருங்க. அண்ணா வாங்கண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? குப்புசாமி. எந்த ஏரியாண்ணா நீங்கள்? நான் அண்ணாநகர். ஆமாம், திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாநகர். ஓகேண்ணா. இப்போ எத்தனை பழம் குத்துறீங்க? 300 பழம் குத்திருக்கேன். 300 பழம். இப்போ அதிகபட்சமாக எத்தனை பழம் குத்தலாம்? இப்போ எனக்கு என் உடம்புக்கு வந்து ஒரு 500 பழம் பொருந்தோம். இந்த கை இது வரையும் குத்துவாங்க? ஆமாம். இப்போ குத்திக்கிறது கம்மி தான். நான் கேட்டேன், ஆனால் 300 தான் கிடச்சிது. சரி சரி. அது 300 மட்டும் குத்திக்கினேன். இப்போ இந்த பழம் குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இது 4:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க, கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சுட்டாங்க. ஓ, 3:30 நேரம் ஆச்சு. இப்போ எவ்வளோ வருஷமாக குத்துறீங்க இந்த மாதிரி? இது நான் வந்து ஒரு 5 வயசுலேருந்து குத்துறேன். 5 வயசுலேருந்தா? இப்போ உங்கள் வயசு? என் வயசு வந்து 49 ஆகுது. 49. 45 வருஷமாக குத்தினீங்க? இடையில வந்து ஒரு 5 வருஷம் காளி வேஷம் போடுவேன். அதுக்கப்புறம் நான் பழமாக குத்தினுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இது எதுக்கு நான் பழம் குத்துறேன்னா, எனக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் பாருங்க, 2 பேர் காலம் ஆகிட்டாங்க. மூணாவது எங்கள் அக்கா பிறந்தது. எனக்கு ஆம்பளை புள்ள தங்கலியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கள பரமேசிட்டு வேண்டினாங்க எங்கள் அம்மா. அப்படி என் புள்ள எனக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளையாக பிறந்த எனக்கு தங்கிச்சுன்னா இருக்கிறதுலையும் பழம் குத்தி இட்டுனு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டினாங்க. பிறந்த உடனே 3 வீடு குப்பை எடுத்துன்னு வந்து அதில் போட்டு பரட்டி குப்பு சாமின்னு பேர் வச்சு காது குத்தி மூக்கு குத்தி உங்களுக்கு. ஆமாம்.
விட்டாங்க. அதில் வேண்டதுலேருந்து அஞ்சு பாயத்துலேருந்து ஆரம்பித்தேன். உங்களே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் சின்ன வயசில் குத்திருக்கேன், உடம்பெல்லாம் குத்துவாங்க. சில பேர் கமலா பழம்லாம் குத்துவாங்களே? ஆமாம். அது எதுக்காக? அது கமலா பழம் அது வந்து பழம் கடைகள்ன்றது ஒன்று. சில பேர் பந்தா கடை கெத்து காட்டுறது. ஆமாம், கெத்து காட்டுறது. வேண்டதுலையும் கெத்து காட்டுறது. நம்மளுக்கு மெயினாக அங்கல பரமேஸ்வரிக்கு பழம் தான், எலுமிச்ச பழம் தான். இப்போ இது வந்து அப்படியே இப்படி குளுக்கும் போது கீழே விழும், அது அது சில பேர் பிரசாதமாக எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், எது போய் வீட்டில் வச்சு படைப்பாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது மெயின் வந்து குழந்தை பையன் இல்லாதவங்க தும்புவாங்க, வீட்டில் தும்பி டிஸ்ட்ரிக் கட்டுவாங்க. ஓகே, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வருஷம் வருஷம் பார்க்குற ஒரு நிகழ்வு தான். ஆனால் நீங்கள் அது வந்து பேர் வச்சு ஒரு காரணம் சொன்ன வரீங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரி, மகிழ்ச்சி. இப்படியாக திருவண்ணாமலை மயான சூறை விழா சிறப்பாக நடைபெற்றதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக வேஷம் போட்டுட்டு, நிறைய பேர் பழங்குத்திக்கிட்டு, சில பேர் தீச்சட்டி ஏந்திக்கிட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்களோட நேர்த்திக்கடனை செலுத்தினாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ராயல் கார்த்தி அப்படிங்கிற இளைஞர் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமான முறையில் வேடமிட்டு வருவார். அந்த வகையில் இந்த வருஷமும் டாக்டரோட சேவையை போற்றும் விதமாக அவர் போட்டுட்டு வந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியே ஒரு கெட்டப் போட்டு வந்தார். அங்காளம்மனுக்கு வேஷம் அணிந்து வந்தார். அது பார்ப்போர் அனைவரின் கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் குரத்தி வேடம், காளி வேடம், இந்த மாதிரி நிறையா விதவிதமான வேடங்கள் போட்டுட்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த மாதிரி திருவண்ணாமலையில் வருஷ வருஷம் நடக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் மயான சூரிய நிகழ்ச்சி நடக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நண்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? உண்மையிலேயே திருவண்ணாமலையில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்றது நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் நான் சின்ன வயசில் பழம் ஊற்றின அந்த ஞாபகங்கள்லாம் வந்துச்சு, ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி திருவண்ணாமலை பற்றிய நிகழ்வுகள் உங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்சுக்கணும், உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலை டைம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.